தனது சர்ச்சைக்குரிய பயணத்தடை உத்தரவின் ஒரு பகுதியை அனுமதிப்பதாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தேசிய பாதுகாப்புக்கு கிடைத்த வெற்றி என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் ஆறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் வருவதை தடை செய்யும் உத்தரவின் ஒரு பகுதியை அமெரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த முதல் உத்தரவுகளில் ஒன்று சர்ச்சைக்குரிய இந்த பயண தடை உடனடியாகவே அமெரிக்க விமான நிலையங்கள் நெடுங்க போராட்டங்கள் வெடித்தன நீதிமன்றங்கள் தடை விதிக்க அதிபர் தன் உத்தரவை மாற்றி எழுத நேர்ந்தது அந்த உத்தரவின் சில பகுதிகளை உடனடியாக நிறைவேற்றலாம் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது குறைந்தது தற்காலிகமாக வேணும் இதில் குறிப்பிட்ட சில நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்கர்களுடனோ அமெரிக்க அமைப்பு அல்லது நிறுவனங்களுடனோ நியாயமான தொடர்பு இல்லாவிட்டால் அவர்கள் அமெரிக்காவுக்குள் வர முடியாது ட்ரம்பின் உத்தரவு அமெரிக்க அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று கூறும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அதை எதிர்த்து தொடர்ந்து போராடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் பிரச்சனை என்றும் அவர் கருதுகின்றார் எனவே அமெரிக்காவுக்குள் முஸ்லிம்களை குறைப்பது அல்லது வராமல் தடுப்பது அவரது நோக்கம் அது அமெரிக்க அரசியல் சட்டத்துக்கு முரணானது குறிவைப்பதாக பார்க்கப்படும் இந்த உத்தரவை முஸ்லிம்கள் எப்படி பார்க்கிறார்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கின்ற முஸ்லிம் அமெரிக்கனாக நான் சொல்வது என்னவென்றால் அமைப்பு இஸ்லாத்தின் பிரதிநிதி அல்ல எனவே அவர்களை காட்டி பிறப்பிக்கப்படுகின்ற இந்த தடையை சிலர் வரவேற்பது எனக்கு கவலை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டியவைதான் அதற்காக எல்லோரையும் தடுப்பது சரியல்ல குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை குறிவைக்கும் இந்த தற்காலிக தடை அடுத்த சில நாட்களில் அமலுக்கு வரும் இதன் மீதான இறுதி உத்தரவை அக்டோபர் மாதம் பிறப்பிக்கப் போவதாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது